ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தென்றல் வந்து ஏன்னை தொடும் சீரோட இன்னோட எபிசோடு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னோட எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பரம்பரை வீட்டுக்கு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிக்கும் அபிக்கும் ஆர்த்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அபி வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்து என்ன சடங்கு பண்ணுறாங்கன்னா, பாலும் பழமோ கொடுக்குறாங்க. அரங்கநாதன் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கொடுக்குறாங்க. கமலா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பாலும் பழமோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து கட்டில் பற்றி சொல்கிறாங்க. இதுதான் வந்து பரம்பரையாக நடத்துகிற அந்த சாந்தி முகூர்த்த கட்டில் அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாமா இதோ இவங்களாம் எல்லாமே வந்து இந்த கட்டில் தான் வந்து சாந்தி முகூர்த்தம் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வெற்றிக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அபி வந்து சந்தோஷமாக இருக்காங்க. நான் ரொம்ப நாள் கழித்து வந்து கட்டில் போய் படுக்க போகிறேன் அப்படின்றாங்க. இரு இதெல்லாம் முடிட்டோம், அப்புறம் உனக்கு இருக்குது அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வெற்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சி வந்து அபிக்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் பற்றி பேசிகிட்ருக்காங்க. இதுமாதிரி வந்து அவர் வந்து அந்த காலத்துலலாம் வேட்டையாடுவார், சிலம்பம் சுற்றுவார், அப்படியே மீசெல்லாம் அப்படியே முறுக்குவார் அப்படின்றாங்க. உடனே அபி என்ன சொல்கிறாங்கன்னா, வெற்றி அப்படியே மீசை முறுக்குவார் அப்படின்றாங்க. ஆமாம், என் புருஷன் தான் அப்படியே வந்து வெற்றியாக வந்து பிறந்திருக்காங்க. நீ தான் அவனை வந்து திருத்தணும், நீ தான் அந்த குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சி பார்த்தீங்கன்னா நகை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம அபிக்கு. அபி என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு நகைலாம், நீங்கள் வந்து இந்த ரெண்டு அக்காக்கும் நீங்கள் வந்து பிரித்து கொடுங்க அப்படின்றாங்க. ஆனால் பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எந்த மருமகம் பிடிக்குதோ அந்த மருமக கொடுக்குறேன் நான் அப்படின்றாங்க. இப்போ வேண்டாதுலாம், நீங்கள் ரெண்டு அக்காக்கும் பிரித்து கொடுங்க அப்படின்றாங்க. நான் வந்து அந்த குடும்பத்தை வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சொல்லி தான் நாங்கள் இல்லை பார்த்துக்கணும், இல்லை நானே பார்த்துப்பேன் அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா என்னோடய எபிசோடு வந்து முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.